ஆஸ்திரேலியா டீமுக்கு வந்துட்டு புத்தி வந்துச்சு, பட் அதை பத்தியம் பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம். டீம் இந்தியா அதாவது பிளேயிங் லெவனில் டெஃபினட்டாக இரண்டு மாற்றம் இருக்க போதுங்க. சொல்லி அடித்த மாதிரி வெளுத்து விட்டுருக்காங்க ஆஸ்திரேலியாவை. மூன்றாவது டெஸ்ட் இந்தூரில் நடைபெறுது, ஓகேவா? மார்ச் 1ஆம் தேதி ரொம்ப லாங் போயிட்டாங்க. எதுக்கு நமக்கு அப்படி தெரியுதுன்னா, ரெண்டு நாள்லேயே முடிஞ்சிருதுங்க 5 நாள் டெஸ்ட்டு. ஆஸ்திரேலியாவை பார்த்தீங்கன்னா என்ன அள்ளி செல்லியான்னு உரைக்கிறாங்க, ஒரு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைன்னு வைங்களேன். ஓகேங்க, இப்போ ஆஸ்திரேலியா டீம் முன்னாள் வீரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிக்கி பாண்டிங், கிளார்க்கு, நீங்கள் தொடர்ந்து இந்தூரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதாவது இந்தியாவோட வார்ம் அப் மேட்ச் ப்ளே பண்ணுங்கள், அப்போ தான் இந்த கண்டிஷனை உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும். ஃபுல்லாக ஸ்பின்னுக்கு தான் திரும்புது இந்திய கண்டிஷன்னா, அப்படி தான் இருக்கும். இப்போ உள்ள ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்களுக்கு விளையாட தெரியல, நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வார்ம் அப் மேட்ச் விளையாண்டாதான் ஓரளவுக்காவது நீங்கள் ஒரு 3-4 நாள் தாக்கு பிடிக்க முடியும்னு ஆலோசனை கொடுக்க, அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியமும் டெஃபினட்டாக எங்களுக்கு பயிற்சி ஆட்ட தேவைன்னு சொல்லி இந்தியாவோட 3வது டெஸ்ட் அதாவது வார்ம் அப் மேட்ச் ப்ளே பண்ணாங்க. 3 நாள் டெஸ்ட்டுங்க, இதில் இந்தியா தான் முதல் பேட் பண்ணாங்க. அதாவது இந்திய டீமில் நான் 2 மாற்றம் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, ஈசான் கிஷான் தொடக்க வீரராக இறங்கினார், அதாவது ஈசான் கிஷான் அண்டு ரோஹித் சர்மா. என்னங்க சொல்கிறது, கிஷான் வந்துட்டு நம்ம T20 ஓடிஐ ஃபார்மெட்டில் கொஞ்சம் சொதப்பினாலும் T20 ஃபார்மெட் சொதப்பினார்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் விளையாண்டாருங்க, அதாவது தனக்கு வர்றதை செய்யணும், அதிரடியாக விளையாண்டால் சூப்பராக விளையாடுவார்னு வைங்களேன். சடார் படார் படார் சடான்னு பார்த்தீங்கன்னா டமு டுமு டமுன்னு ஒரு 7 சிக்ஸர் விளாசினார், சேம் டைம் 8 பவுண்டரி அடித்தாருங்க. 100 ரன் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணியிருக்காரு, அதாவது மிக விரைவாக 67 பந்தில் பார்த்தீங்கன்னா சதம் அடிச்சிருக்காருங்க. ரோஹித் சர்மாவும் டீசெண்டாக பார்த்தீங்கன்னா 50 ரன் அடித்தாப்புல அவுட்டு, 51க்கு அவுட்டுன்னு நினைக்கிறேன். இந்திய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா முதல் டே முடிவில் பார்த்தீங்கன்னா 350 ரன் கிட்ட அடிச்சிருக்காங்க. சூரியகுமார் யாதவுக்கு செகண்டாக வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சூரியகுமார் யாதவ் வேறு லெவலுங்க வெளுத்துட்டாரு, அதாவது குயிக்காக ஸ்பீடாக ப்ளே பண்ணார்னு வைங்களேன். 39 பந்தில் பார்த்தீங்கன்னா 65 ரன், 6 சிக்ஸர் அண்டு 3 பவுண்டரி வந்துட்டு விளாசியிருக்காருங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா களத்தில் நிற்கிறாங்க. டெஃபினட்டாக இந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா 3வது டெஸ்ட் சுபன் கில் ஈசான் கிஷான் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா சூரியகுமார் யாதவ் ஈசான் கிஷான் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குங்க. பட் நமக்கு வந்த தகவல் என்னென்னா சுபன் கில்லும் ஈசான் கிஷானும் ப்ளே பண்ணுவாங்க என்றும் தகவல் வந்திருக்குங்க. ஈசான் கிஷான் கீப்பர் பண்ண போகிறாரு, தொடக்க வீரராக சுபன் கில் இறங்க போகிறாரு. ஏன்னா பயிற்சி ஆட்டத்தில் பாருங்கள் பந்தாடி இருக்காருங்க, கிஷானும் சரி சூரியகுமார் யாதவும் சரி. என்னை பொறுத்தவரை புஜாராவையும் நிக்கிட்டு அது ஒன்றும் பண்ணுறது கிடையாது, சூரியகுமார் யாதவுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு 3 மாற்றம் பண்ணணுங்க. KL ராகுல், KS பரத் அண்டு புஜாரா 3 பேரையும் தூக்கிட்டு இவர் சுபன் கில்லு அண்ட் ஈசான் கிஷான் சூரியகுமார் யாரோ வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். பட் கேப்டன் ரோஹித் சர்மா தரப்புலேருந்து என்ன தகவல் வந்திருக்குன்னா 2 மாற்றம் உறுதியாக இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. நீங்கள் சொல்லுங்கள், புஜாராவையும் நீக்கிட்டு இவருக்கு சூரியகுமார் யாதவுக்கு தேர்ட் டெஸ்ட் வாய்ப்பு கொடுப்பாங்களாம், ஏன்னா 3வது டெஸ்ட் வின் பண்ணால் தான் நம்ம உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனலை உறுதியாக கன்ஃபார்ம் பண்ண முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.